நமசிவாய வாழ்க. கும்பலக்னத்திற்கான வாழ்க்கை துணை ரகசியங்களை பற்றி பார்ப்போம். கும்பலக்னம் காலபுருஷனுக்கு 11 வீடு. கும்பலக்னத்தில் ஆட்சி லக்னநாதன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சனி பகவானுங்க. சனி பகவானுக்கு மூல திரிகோண வீடாகவும் இந்த கும்ப வீடு வருது. கும்ப வீடு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு லாபஸ்தானாதிபதியும் அவர் தாங்க, பாதக ஸ்தானாதிபதியும் அவர் தான். இந்த கும்பலக்னத்துக்கு 7 இடம் அப்படிங்கிறது சிம்மம் வீடாக வருது. இதுக்கு லக்னநாதன் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரிய பகவானுங்க. சூரியனுக்கும் சனிக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஆகாதுங்க. தந்தை மகன் உறவாக இருந்தாலும் சில சில பிரச்சனைகள் இவங்களுக்குள்ளே இருக்கும். இதனால் இவங்களுக்கு வாழ்க்கை துணை ரகசியத்தை சொல்லக்கூடிய அந்த சிம்மம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருப்பாங்க அப்படின்னா தந்தை போல அதிகாரம் செலுத்தக்கூடிய, அடக்கி ஆளக்கூடிய, தான் சொல்கிற பேச்சை கேட்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, தன்னம்பிக்கை கொண்ட, கர்வம் கொஞ்சம் இருக்கக்கூடிய வாழ்க்கை துணை தான் இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு அமையும். அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. ஆனால் இவங்க தந்தை போல் கண்டிப்பாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னால் தந்தை நமக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா அதில் நல்லது தான் நடக்கும். அதனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை துணையை அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை கடைப்பிடிச்சி வாழ்ந்து வந்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உங்கள் நன்மைக்கு தான் வந்து சொல்லுவாங்க. உங்களுக்கு 7 அதிபதியான சூரியன் வந்து முயற்சி ஸ்தானமான 3 இடத்துல போய் உச்சமாகிறாருங்க மேஷத்தில். இது ஒரு நல்ல அமைப்பு. அப்புறம் காலபுருஷனுக்கு 5 வீடு சிம்மம். அந்த சிம்மத்திலேருந்து 7 வீடு பார்த்தோம்னா கும்பம். அதனால் 5ங்கிறது காதல், 7ங்கிறது திருமணம். நீங்கள் காதல் திருமணம் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு போய் வரும். காதல் கட்டாயம் வரும். முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் காதலை வந்து தவிர்க்கிறது நல்லது. அது இல்லாமல் அந்த லிவிங் டுகெதர் பிரேக்கப் ஆகிறது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அதிகமாக நடக்கக்கூடிய லக்னங்களில் மிக முக்கியமான லக்னம் வந்து பார்த்தோம்னா கும்ப லக்னம்ங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடக்கி ஆளக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை தான் உங்களுக்கு வரும். வயது வித்தியாசம் கொஞ்சம் அதிகம் இருக்கிறது நல்லது. இந்த 7 இடமான சிம்மத்தில் வந்து பார்த்திங்கன்னா 3 மிக முக்கியமான நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த 3 நட்சத்திரங்கள் தான் உங்கள் வாழ்க்கை துணையை தீர்மானிக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. ஃபஸ்ட்டு என்ன நட்சத்திரம், முக்கியமான நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் இருக்குது. மகத்துக்கு அதிபதி யார் அப்படின்னா கேதுங்க. இந்த கேது உங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுப்பார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேது வந்து உங்கள் திருமணத்துக்கு பொறுப்பு எடுத்துக்கும் போது முன்ஜென்ம தொடர்புடைய, போன ஜென்மத்தில் யார் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வந்தாங்களோ அவங்க தான் இந்த ஜென்மத்திலையும் உங்களுக்கு வாழ்க்கை துணையாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அடுத்த நட்சத்திரம் வந்து பார்த்தோம்னா பூர நட்சத்திரங்க, சுக்கரனோட நட்சத்திரம். இந்த சுக்கிரன் உங்களுக்கு திருமணத்துக்கான பொறுப்பை எடுத்துக்கும் போது சுக்கிரன் வந்து 4 இடத்துக்கும் 9 இடத்துக்கும் அதிபதியாக வர்றார். உங்கள் லக்னத்துலேருந்து 4 மற்றும் 9. 4 அப்படிங்கிறது நம்ம தாய், 9ங்கிறது தந்தை. அப்போ தந்தை வழி தாய் வழியில் உறவில் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் காதலுக்கான காரகர், காதலுக்கும் முக்கியமான காரகம். அதனால் காதல் திருமணம் அதாவது அரேஞ்சு மேரேஜாக மாறுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது. ஆனால் முடிஞ்ச வரைக்கும் காதல் ஆரம்பத்தில் இணைச்சாலும் போக போக உங்களுக்கு காதலில் பிரச்சனைகள் வரும். காதல் மறுபடியும் சொல்கிறேன், காதல் திருமணத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா உத்திர நட்சத்திரம் இருக்குது. உத்திர நட்சத்திரம்ங்கிறது அதிபதி சூரியன். அதனால் ஒன்று உங்கள் வாழ்க்கை துணையோட வீட்டில் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க இருப்பாங்க. அப்படி இல்லைனா உங்கள் வாழ்க்கை துணையை அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. இல்லை திருமணத்திற்கு பிறகு உங்களுக்கோ இல்லை உங்கள் வாழ்க்கை துணைக்கோ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக வெளிச்சத்திலேயே இருக்கணும்னு நினைக்கக்கூடியது சிம்மம் தாங்க. வெளிச்சத்துக்கே வரக்கூடாதுன்னு நினைக்கிறது கும்பம். அப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இதனாலேயே வருங்க. அதாவது எதுங்க வந்து வெளியே போகணும், நிறைய நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய சுற்றி பார்க்கணும், நிறைய செலவு பண்ணணும், கேளிக்கையான விஷயங்களுக்கெல்லாம் நம்ம போகணும், கொஞ்சம் பொழுதுபோக்காக இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியது சிம்மம்ங்க. ஆனால் இது கும்பத்துக்கு பிடிக்காது. அதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் இதன் மூலியமாகவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த 7 அதிபதி சூரியனோட நட்சத்திரங்கள் 6 ராசிகளில் இருக்குது. என்னென்ன ராசிகளில் இருக்குதுன்னு பார்த்தோம்னா மேச ராசி, ரிஷப ராசி, சிம்ம ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி, மகர ராசி. இந்த மாதிரி 6 ராசிகளில் தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சூரியனுங்க.
உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் 4, 8, 12 இந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சூரியனால் ரொம்ப வலுப்பெறுதுங்க. 4, 8, 12 எப்படி வலுப்பெறுது அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பத்துக்கு 4ஆம் இடம் ரிஷபங்க, அந்த இடத்துல கார்த்திகை நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா கன்னிங்க, கன்னி வந்து உங்களுக்கு வந்து 8ஆம் இடமாக வருது, அங்கே வந்து உத்தர நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா 12ஆம் இடம்ங்க, 12ஆம் இடம் உங்கள் கும்பலக்னத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா மகரம் வருது, இதில் வந்து உத்ராடம் நட்சத்திரத்தோட 2, 3, 4 பாதங்கள், ஆக மொத்தம் இத்தனை பாதங்கள் வந்து இருக்குது. இந்த அமைப்பு உங்களுக்கு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா சில சங்கடங்களும் சந்தோஷங்களும், அதாவது இனிப்பும் கசப்பும் கலந்து தான் உங்கள் வாழ்க்கை இருக்கும். இருந்தாலும் உங்கள் வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்மூத்தாக போயிருங்க, ஒன்றும் பெருசாக பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஒரு இந்த 4, 8, 12 என்ன சொல்ல வருது அப்படின்னா, மறைமுகமான ஒரு ரகசிய உறவுகளை திருமணத்துக்கு அப்புறம் ஏற்படுத்தி கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் ஆப்போசிட்ஸ் செக்ஸ் கிட்ட நீங்கள் வந்து கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயங்க. அதே மாதிரி காதலிச்சிங்க அப்படின்னா பெற்றோர்கள்கிட்ட பேசி கட்டாயம் திருமணத்தில் முடிச்சுக்கிறதுக்கு பாருங்கள். ஏன் அப்படின்னா, நீங்கள் லவ் பண்ணிங்கன்னா உங்களோட லவ் பார்ட்னரை வந்து உங்களால் மறக்கவே முடியாது. திருமணத்துக்கு அப்புறமும் உங்கள் பேரண்ட்ஸ் கல்யாணம் வற்புறுத்தி வேறு யாராவது கல்யாணம் பண்ணி வச்சாலும் திருமணத்துக்கு அப்புறமே உங்கள் வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாமல் நீங்கள் உங்களோட பழைய லவரையே நினச்சிட்ருப்பீங்க. அதன் மூலயமா வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் கும்பலக்னக்காரங்களுக்கு என்னோடய அட்வைஸ், லவ் பண்ணாதீங்க. இல்லை நான் தவறின லவ் பண்ணிட்டேன் அப்படின்னா எவ்வளோ போராட்டம்னாலும் நீங்கள் வந்து அவங்கள யாரை லவ் பண்ணீங்களோ அவங்களே திருமணம் பண்ணிக்கங்க, அப்போ தான் உங்கள் லைஃப் வந்து நல்லாயிருக்குங்க. அதே மாதிரி எந்த மாதிரியான ஒரு அமைப்புலேருந்து நான் திருமணம் பண்ணிக்கிட்டால் என் வாழ்க்கை நல்லாயிருக்கும் அப்படின்னா, உங்களோட இருப்பிடத்துக்கு கிழக்கு திசை, அதாவது சூரியனுக்கான திசை கிழக்கு, அவர் எங்கே திக்பலம் பெறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா தெற்கு. அதனால் கிழக்கு தெற்குலேருந்து வரக்கூடிய வாழ்க்கைத்தினே உங்களுக்கு ரொம்ப நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி சூரியன் 7ஆம் அதிபதியாக வர்றனால கொஞ்சம் வயசு அதிகம் வித்தியாசம் உள்ள வாழ்க்கை துணை. அது மட்டும் அரசாங்கம், அவங்க குடும்பத்தில் யாராவது அரசாங்க உத்தியோகத்திலேயோ இல்லை அரசியல்லையோ இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணையாக வந்தாங்க அப்படின்னா, உங்களுக்கு அந்த வாழ்க்கை துணையின் மூலியமாக ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும். 4, 8, 12 இந்த இடங்களோடு உங்களுக்கு வந்து தொடர்பு இருக்கிறனால 4ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வீடு, சொத்து, மனை, இதெல்லாம் 4ஆம் இடம். அதனால் திருமணத்திற்கு பிறகு வீடு யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம், ஒரு அழகான சுக்கிரன் வந்து 7ஆம் இடத்துல நட்சத்திரமாக இருக்கிறனால ஒரு அழகான வீடு கட்டுறதுக்கான யோகங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி 8ஆம் இடத்தோடு சம்மந்தம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு ஒரு நல்ல சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட பண வரவு உங்களுக்கு வந்து வரும். அது மட்டும் 12ஆம் இடத்தோடு வந்து தொடர்பு இருக்கிறனால வெளியூர், வெளிநாடு திருமணத்திற்கு பிறகு போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. திருமணத்துக்கு முன்னாடி இவ்வளோதான் ட்ரை பண்ணுங்க, வெளிநாடு போக முடியலன்னு கவலைப்பட்டுட்டு இருக்க இந்த கும்பலக்னக்காரங்களுக்கு கட்டாயம் திருமணத்திற்கு பிறகு உங்களோட வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் வெளிநாடு போகிறதுக்கான யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம், நார்மலாகவே எல்லோரும் குழந்தை பாக்கியத்தை பற்றி கேட்பாங்க. அதுவும் ஆண் குழந்தை அப்படின்னா கொஞ்சம் ஸ்பெஷலாக கேட்பாங்க. இந்த கும்பலக்னத்துக்காரங்களுக்கு 5, அவங்க வந்து 7ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து சிம்ம வீடாக வருது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5ஆம் இடம் அப்படிங்கிறது ஆண் ராசியாக வரனால கட்டாயம் உங்களுக்கு முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை துணையே கொஞ்சம் ஏஜ் டிஃப்ரென்ஸில் நீங்கள் எடுக்கும்போது கட்டாயம் முதல் குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதே மாதிரி சூரியன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் உச்சம் பெறனால திருமணத்திற்கு பிறகு உங்கள் இளைய சகோதரர்கிட்ட ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு போகுங்க. அது மட்டும் இல்லாமல் 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சிகள் ஸ்தானம், நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் திருமணத்திற்கு பிறகு கை கூடுங்க. நீங்கள் போகக்கூடிய சிறு பயணங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு சக்ஸஸை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் தெய்வீக தேடல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.